சினிமா திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஹாலிவுட்லேயோ பாலிவுட்லேயோ திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து கலர் கிரேடிங் ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாங்க. அற்புதமான லைட்டிங், கலர் கிரேடிங், சினிமேட்டோகிராஃபியோட வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து அற்புதமான கலர் கிரேடிங் பண்ணியிருப்பாங்க. ஒரேஞ்ச் அண்ட் டீல் டோன், ப்ளூ டோன், பல்வேறு வகையான கலர் டோன் பண்ணி தான் வந்து அந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மூவி போஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஹாலிவுட்லேயோ அல்லது பாலிவுட்லேயோ தமிழ் திரைப்படங்கள்லேயோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மூவி போஸ்டரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்பெஷல் எடிட்டிங் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த எபிசோடில் வந்து நாங்கள் எடுத்த ஒரு ஃபோட்டோ, ஒரு ரெகுலரான ஃபோட்டோ, ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்த ஒரு ஃபோட்டோவை வந்து மூவி போஸ்டரோ அந்த மூவியிலேருந்து வர ஒரு ஸ்டில்ஸை எடுத்து அதில் இருக்கிற அந்த கலர் கிரேடிங்கை வந்து எப்படி வந்து எங்களுடைய அந்த இமேஜுக்கு வந்து கோப்பி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெதட். ஸோ அடோபி ஃபோட்டோஷாப்பில் வந்து அந்த மூவியிலேயோ அந்த மூவி போஸ்டர்ஸ்லேயோ இருக்கிற அந்த கலர் கிரேடிங்கை வந்து நாங்கள் அப்படியே ஸ்டீல் பண்ணி நாங்கள் எடுத்த பிக்சருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நம்ம இளைய தளபதி விஜயோட மாஸ்டர் படத்தில் இருக்கிற அந்த மூவி போஸ்டர் தான் நான் இப்போ இங்கே வச்சுருக்கிறேன். இந்த படத்தில் இருக்கிற இந்த மூவி போஸ்டரை வந்து எப்படி என்னுடைய இந்த இமேஜுக்கு நான் வந்து கொப்பி பண்ணி கலர் கிரேடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு போகலாம். அடோபி ஃபோட்டோஷாப்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து என்னுடைய வந்து கொப்பி பண்ணக்கூடிய அந்த மூவி போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் ஸ்டில்ஸ் தான் நான் இப்போக்கா வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி கலர் கிரேடிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரேஞ்ச், ப்ளூ, டீல் கலர் டோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே கிரேட்டாக இருக்கும். ஸோ ஒரு படத்துக்கு வந்து லைட்டிங் வந்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுற டைம்லேயும் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கலர் கிரேடிங்கும் முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மூவி போஸ்டரில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி இதில் இருக்க இந்த கலர்ஸை வந்து நாங்கள் வந்து கோப்பி பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கோப்பி பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் வந்து ஃபைலுக்கு போங்க. ஃபைலுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் போய் கிளிக் பண்ணி சேவ் ஃபோர் வெப்பை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஃபோர் வெப்பில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த ஜேபேக்னு இருக்குது, அதை வந்து ஜிஐஎஃப்க்கு மாற்றிடுங்க. மாற்றிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த கலர்ஸில் 256 கலர்ஸ் உங்களுக்கு காட்டும். அதை வந்து ஜஸ்ட் 3 கலர்ஸ் மட்டும்தான் இங்கேருந்து நாங்கள் கோப்பி பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதில் 3 அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் பாருங்கள் வந்து அந்த 3 கலரும் வந்து உங்களுக்கு காட்டுது. அந்த கலர் டேபிளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பாக்ஸில் வந்து 3 கலர் காட்டுது. அந்த 3 கலரையும் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் கலர் டேபிளுக்கு வந்து கோப்பி பண்ணி சேவ் பண்ணி வைக்க போகிறோம். கோப்பி பண்ணுறதுக்கு அந்த கலர் பேலட்டை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து சேவ் கலர் டேபிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எங்கே சேவ் பண்ணணுமா அங்கே சேவ் பண்ணிங்க. நான் இந்த கலர் கிரேடிங் இதில் வந்து சேவ் பண்ண போகிறேன். இப்போ வந்து அதுக்கு பேர் ஒன்று கொடுக்குறேன், மாஸ்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கலரை இப்போ வந்து நாங்கள் ஒரிஜினல் இமேஜை வந்து எங்களுடைய ஒரிஜினல் இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் கீழே இருக்குது பாருங்கள், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூலை கிளிக் பண்ணி அதில் கிரேடியன்ட் மேப் இருக்குது, அந்த கிரேடியன்ட் மேப்பை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி தான் பிக்சர் வரப்போகுது. இந்த பிக்சரில் பாருங்கள் வந்து அந்த அரோவை கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றிடுங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மேப்பில் நார்மலாக கிளிக் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு பாக்ஸ், கிரேடியன்ட் எடிட்டர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் வந்து எங்களுடைய அந்த கலர் கோப்பி பண்ண அந்த கலர் பேலட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த கலர் பேலட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் விண்டோஸுக்கு போய் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வட்சஸ் இருக்குது, அந்த ஸ்வட்சஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இம்போர்ட் ஸ்வட்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இம்போர்ட் ஸ்வட்சஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே சேவ் பண்ணோமோ அந்த கலர் டேபிளை அங்கே போயிட்டு அந்த கலர் டேபிளை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் இப்போ அதில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னு சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் இங்கே அங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த லோட் அண்ட் கேன்சல் பட்டனுக்கு மேலே பாருங்கள், ஸ்விட்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து கலர் டேபிளை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மாஸ்டர் 3 சேவ் பண்ணோம். அதை கிளிக் பண்ணி அந்த டேபிளை வந்து கலர் டேபிளை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்விட்சஸில் வந்து எங்களுடைய கலர் டேபிள் லோட் ஆகி இருக்குது.
கீழே போய் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் 3 சொல்லிட்டு ஓப்பன் ஆகியிருக்கும். அதில் வந்து பாருங்கள் இந்த மூணு கலர் நாங்கள் காப்பி பண்ண மூணு கலரும் ஓப்பன் ஆகி அங்கே இருக்குது. கிரேடியன் எடிட்டரில் வந்து அந்த சென்டரில் சும்மா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கிரேடியன் எடிட்டர் வந்து டூல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கிரேடியன் எடிட்டர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற பாருங்கள் பாட்டம் ரைட் சைடு கீழே இருக்கிற அந்த பிளாக் டாட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கலரில் வந்து ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எந்த கலர் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோமோ, அதாவது அந்த மூணு பாக்ஸில் ஃபஸ்ட் கலரை வந்து இப்போ செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பாருங்கள் கலர் பிக்கர் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகியிருக்கு. அந்த கலர் பிக்கர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிரைட்னஸ், அதாவது இந்த ஹெச் ஹியூ எஸ் சாட்டுரேஷன் பி பிரைட்னஸ் அப்புறம் ஆர்ஜிபி ரெட் க்ரீன் ப்ளூன்னு இருக்குது. அதில் பிரைட்னஸ்ன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற வார நம்பர் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. அது பிரைட்னஸில் கலர் வந்து இப்போ 89 காட்டுது. ஸோ இப்போ என்ன செய்யணும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி கிரேடியன் எடிட்டரில் வந்து அந்த லொக்கேஷனில் வந்து அந்த 89 நம்பரை வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் காட்டும், அந்த நம்பரை ஞாபகம் வைத்து அந்த லொக்கேஷனில் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ரெண்டாவதாக வந்து ஒயிட் கலர் ஸ்கொயர் இருக்கு தானே, அந்த ஒயிட் கலர் பாக்ஸை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், அந்த ரெண்டாவது கலரை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெண்டாவது அந்த பிரைட்னஸை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 67 காட்டுது. அந்த 67 இப்போ வந்து லொக்கேஷனில் என்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து மூணாவதாக வந்து கிரேடியன் எடிட்டரில் வந்து பாருங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சும்மா கிளிக் பண்ணி சொன்னால் இன்னொரு பாக்ஸ் ஒன் வந்து ஆட் ஆகும். அந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணி கலர்லையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மூன்றாவது கலரை ஸ்விட்சஸில் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் பிரைட்னஸை வந்து ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க 8. ஓகே கொடுத்துட்டு அந்த லொக்கேஷனில் 8 கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். ஸ்விட்சஸையும் கிரேடியன் மேப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோடுக்கு போங்க. அந்த பிளெண்டிங் மோடில் வந்து நாங்கள் வந்து சாஃப்ட் லைட்டை செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான பிளெண்டிங் மோடை செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கலர் கிரேடியிங்க்கு சாஃப்ட் லைட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சாஃப்ட் லைட்டை இப்போ செலக்ட் பண்ணலாம். கலர் கூடுதலாக உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒபாசிட்டியை குறைத்து கொள்ளலாம். அப்போ இந்த பிக்சரில் வந்து நான் ஒபாசிட்டியை வந்து கம்மி பண்ணி அரவுண்டு 55 வைக்கிறேன் நான். இப்போ பிஃபோர் ஆஃப்டரை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ஓல்ட் கீயை கிளிக் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜில் இருக்கிற அந்த ஐ ஐக்கோனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து பிஃபோர் ஆஃப்டர் காட்டும். முதல் இருந்ததும் இப்போ கலர் கிரேடியன் பண்ணதும் அற்புதமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ வந்து சிம்பிளாக வந்து அந்த கலரை இங்கே வந்து காப்பி பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் இப்போ செய்ய இருக்குது. அந்த ஒரிஜினல் மூவி போஸ்டரில் இருக்கிற வந்து நாங்கள் வந்து ஹைலைட் மிட்டோன் ஷேடோ இந்த மூணையும் வந்து கரெக்டாக வந்து காப்பி பண்ணி வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யாமட்டு பார்க்கலாம். இப்போ ஒரிஜினல் மூவி போஸ்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஹைலைட் ஷேடோஸ் மிட்டோன் அது மூணையும் வந்து நாங்கள் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து முதலாவது வந்து என்ன செய்ய போகணும்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிடுங்க. ப்ரஷ் டூலில் வந்து சாஃப்ட்னஸை வந்து ஹார்ட்னஸை வந்து 100% ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு வந்து இந்த கலர் பிக்கர் டூல் இருக்குது தானே, அந்த கலர் பிக்கர் டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த சாம்பிள் சைஸை வந்து 3x3 எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ 3x3 அவரேஜில் வந்து அந்த கலரை வந்து இந்த பிக்சரில் சாம்பிள் பண்ணி எடுக்கும். அதோட வந்து சாம்பிளில் வந்து ஓல்ட் லேயர்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து ப்ரஷ் டூலுக்கு நாங்கள் போகலாம். இப்போ வந்து இதில் இந்த பிக்சரில் ஹைலைட், அதாவது வந்து ஹைலைட்டாக இருக்கிற, அதாவது வந்து அதிகமாக வெளிச்சமாக இருக்கிற ஒரு ஏரியாவை கிளிக் பண்ண போகிறோம். இந்த ஸ்கின்னில் கிளிக் பண்ணுறதுக்கு ஓல்ட் கீயை வந்து ஹோல்ட் பண்ணி அந்த ப்ரெஷ்ஷால் வந்து அந்த இடத்துல சாம்பிள் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோம், ஒரு சைடில் வந்து அந்த சாம்பிள் கலரை வந்து ட்ரா பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு லைன் கொடுத்து ஒரு ட்ரா பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த ஹைலைட்டை நாங்கள் சாம்பிள் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து ஷேடோவை சாம்பிள் பண்ண போகிறோம். இதில் வந்து டார்க்கான ஏரியா இங்கே இருக்குது. பிளாக்கான டார்க்கான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த பியர்ட்ஸ் தலைக்கிட்ட
அந்த மாதிரி இடத்துல வந்து டார்க்கான ஏரியா இருக்கும், கூடுதலாக பிளாக்காக தான் அந்த டார்க்கான ஏரியா இருக்கும். அதை சாம்பிள் பண்ணுங்கள். டார்க்கான ஏரியாவை சாம்பிள் பண்ணி நான் ட்ரோ பண்ணிட்டேன். இப்போ வந்து கடைசியாக மிட் டோனை சாம்பிள் பண்ண போகிறோம். மிட் டோன் சாம்பிள் பண்ணுறதுக்கு இந்த பிக்சரில் எவரேஜாக ஒரு இடத்துல வந்து மிட் டோன் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி சாம்பிள் பண்ணி மிட் டோனை கொடுக்கலாம், அல்லது வந்து எவரேஜாக சரியான மிட் டோனை செய்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரிஜினல் பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டை கிளிக் பண்ணி அதில் பாருங்கள் கலர் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அந்த கலர் ரேஞ்சை கிளிக் பண்ணுங்கள். கலர் ரேஞ்சில் பாருங்கள் வந்து இந்த செலக்டில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதில் மிட் டோனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஃபஸினஸை வந்து ஜீரோ பண்ணுங்கள். ரேஞ்சையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட மிட் டோன் ரேஞ்சை வந்து அது காட்டும் அந்த ஒயிட் கலரில். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து மிட் டோனை வந்து இந்த இமேஜில் வந்து அது செலக்ட் பண்ணியிருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த மிட் டோன் செலக்ட் பண்ண ஏரியாவை காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், கண்ட்ரோல் ஜே அல்லது கொமாண்ட் ஜே, அந்த மிட் டோனை மட்டும் அதை செலக்ட் பண்ணி எடுத்துடும். இந்த லேயர் டூவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிட் டோன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்குது. இந்த செலக்ட் பண்ண இந்த மிட் டோன் ரேஞ்சை வந்து எவரேஜ் பண்ண போகிறோம். ஒரு எவரேஜான கலருக்கு அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஃபில்டருக்கு போங்க. ஃபில்டருக்கு போய் ப்ளருக்கு போய் எவரேஜை கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் இப்போ வந்து எவரேஜான மிட் டோன் வந்து அதை செலக்ட் பண்ணியிருக்கு. பாருங்கள், இதுதான் எங்களுடைய மிட் டோன் கலர். இப்போ ஒரிஜினலான மிட் டோன் கலர். இப்போ இந்த ஒரிஜினல் மிட் டோன் கலரை செலக்ட் பண்ணி பிக் பண்ணிவிட்டு லேயர் ஒன்னுக்கு போய் நாங்கள் போய் அந்த மிட் டோன் கலரை செலக்ட் பண்ணுறோம். இப்போ இதுதான் வந்து எங்களுடைய ஹைலைட், ஷேடோ அண்ட் மிட் டோன். இந்த மூன்று கலரையும் இப்போ வந்து காப்பி பண்ணி எங்களுடைய ஒரிஜினல் இமேஜ், அதாவது கலர் கிரேடிங் பண்ண போகிற இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிடுவோம். அதுக்கு என்ன செய்யணும், எடிட்டுக்கு போய் காப்பி பண்ணுங்கள், எங்களுடைய ஒரிஜினல் இமேஜுக்கு போய் பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து நாங்கள் கர்வ்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் கலர் பிக்கர்ஸ் டூல் இருக்கும் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒயிட் பாயிண்ட், பிளாக் பாயிண்ட் அண்ட் கிரே பாயிண்ட், அந்த மூணு கலரையும் செலக்ட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஒயிட் பாயிண்ட், நடுவில் இருக்கிறது வந்து கிரே பாயிண்ட், மேலே இருக்கிறது வந்து டார்க் பாயிண்ட். ஸோ வந்து இப்போ ஒயிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நாங்கள் பிக் பண்ணி கொண்டு அந்த கலரில் வந்து எது வந்து ஹைலைட்டாக இருக்குதோ அந்த ஹைலைட்டான கலரை வந்து கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா சேவ் த நியூ டார்கெட் கலர் ஆஸ் டிஃபால்ட்ஸ்னு கேட்கும், நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ எங்களுடைய இந்த ஒரிஜினல் இமேஜில் இருக்கிற ஹைலைட்டான ஏரியாவை வந்து கிளிக் பண்ண போகிறோம். நான் இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் வந்து அந்த கலரை இது இங்கே காப்பி பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து டார்க் பாயிண்ட்டு, இந்த டார்க் பாயிண்ட்டு அந்த பிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எங்களுடைய ஒரிஜினல் இமேஜில் டார்க் பாயிண்ட் வந்து இந்த பிளாக் கலர், அதை சாம்பிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போயும் நோ கொடுங்க. கொடுத்துட்டு இந்த எங்களுடைய ஒரிஜினல் இமேஜில் டார்க் ஆன ஏரியா எங்கே இருக்கும் அங்கே கிளிக் பண்ணிட்டுங்க. இப்போ டார்க் செலக்ட் ஆகிட்டு இப்போ வந்து மிட் பாயிண்ட், அதாவது வந்து கிரே பாயிண்ட்டுக்கு போய் மிட் டோன் கலரை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதே மாதிரி நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மிட் டோன், அதாவது வந்து எங்களுடைய இந்த ஒரிஜினல் இமேஜில் மிட் டோன் அதாவது கிரே கலர் வந்து எந்த ஏரியாவில் இருக்கும்னு நாங்கள் திங்க் பண்ணுறோமோ அந்த ஏரியாவை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மாடலுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஸ்டீல் ஏரியா வந்து ஒரு மிட் டோன் கலர், கிரே கலராக இருக்கும்னு நாங்கள் திங்க் பண்ணி அந்த ஏரியாவை கிளிக் பண்ண போகிறேன். பாருங்கள் இப்போ ஒரிஜினல் இமேஜ் கலர் கிரேடிங், அந்த ஒரிஜினல் மூவி போஸ்டருக்கு கலரை வந்து இங்கே வந்து நாங்கள் காப்பி பண்ணி ஒரிஜினல் அழகாக இவ்வளோ அழகாக கொண்டிருக்கிறோம். லேயர்ஸ் எல்லாத்தையும் இப்போ கொலாப்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஒரிஜினல் இமேஜையும் காப்பி பண்ண இமேஜையும் பிஃபோர் ஆஃப்டர் ஓல்ட்டை கிளிக் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணி அந்த ஐக்கோனை ஐ ஐக்கோனை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரிஜினல் இமேஜும், இதுதான் ஒரிஜினல் போஸ்டர் இமேஜ், இதனுடைய காப்பி பண்ணி கலர் கிரேடிங் பண்ண இமேஜ். வெரி சிம்பிளான ஸ்டெப்ஸ், கிரேடியன்ட் மேப் அண்ட் கர்வ், இந்த ரெண்டு டூல்லையும் குயிக்காக எப்படி செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற ஒரிஜினல் மூவியில் இருக்கிற கலரை எப்படி கொண்டு வரலாம், எப்படி கலர் கிரேடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த சூப்பர் ஈஸியான கலர் கிரேடிங் டியூட்டோரியலை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க. அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு புதிய எபிசோடில் உங்களை மிக விரைவாக நான் சந்திக்கிறதுக்கு இருக்கேன். அதுவரை கீப் கிளிக்கிங், கீப் கிரியேட்டிங்.